Hi friends, நம்ம சேனலை subscribe பண்ண subscribe பண்ணி வெச்சுங்க. நம்ம சேனல்ல எல்லா ஐடியாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரம்ஜானுக்கு ஒரு குட்டி டிராயிங் தான் பார்க்கலாம். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மணிக்கு டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த மணிக்கு இதை ஒட்டுறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மணிக்கு கார்ட் போர்டில் ஒரு பேப்பர் ஸ்கிப் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த நம்ம டிராயிங் பண்ணி வச்சுருக்கோம்ல வரைஞ்சி, அதை வந்து இந்த இதில் கார்ட்போர்டில் ஒட்டிக்கலாம். இந்த மணிக்கு பேபி கால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த கார்ட்போர்டு வந்து வேற ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போதைக்கே லாக்டவுன்னால் கடையில் போய் கார்ட்போர்டு வாங்க முடியலை, அதனால் இந்த கார்ட்போர்டை தூக்கிட்டேன். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம அந்த டிராயிங் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதை ஒட்டிட்டோமா, இப்போ ஒட்டிட்டு இதுக்கு கலரிங் பண்ண போகிறோம். கலரிங் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரையான்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்ச மாணிக்கு நான் எனக்கு பிடிச்ச கலரில் நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே இந்த மாணிக்கையும் ரெட் கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இந்த மாணிக்கையும் கொடுத்துட்டு ரெட் கலர் கொடுத்துட்டேன்னா, அப்புறம் வந்து இந்த மணிக்கும் கீழே வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கீழே கொஞ்சம் கட் பண்ணாமல் விட்டேன், அதனால் அப்படி இருக்குது. இப்போ ரெட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இன்னொரு எல்லோ கலர் எடுத்து அதுக்கு மேலே இடத்துல அதில் கொடுத்துக்கலாம். இந்த மணிக்கையும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச கலரில் நான் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து நான் வந்து மேலே கொடுத்துக்க போகிறேன். இந்த மணிக்கையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர் தான் பண்ணணுன்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்து அவுட்லைன் கொடுத்தாலும் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அவுட்லைன் கொடுக்கல, அப்படியே தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். இந்த மணிக்கையும் கொடுத்துட்டு இது மணிக்கையும் இந்த இங்கே சைட்லலாம் இருக்குல்ல அது அதுக்கும் கொடுத்துக்கிறேன். இந்த இங்கேயும் கொடுத்துக்கிறேன். இந்த மணிக்கு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த கோடு போட்டிருக்கோம்ல அதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணி இந்த உள்ளே அப்படி கோடு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மணிக்கு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன்.
இந்த மணிக்காக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இங்கேயும் கொடுத்துருக்கல, அதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்து இந்த மணிக்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக அந்த டிசைன்லாம் போடாமல் கூட சிம்பிளாக கூட பண்ணலாம், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு டார்க் ப்ளூ எடுத்து இந்த சைட்லலாம் கொடுத்துறேன். இந்த மணிக்கு சைடில் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் டார்க்ஸாக தெரியும். இந்த மணிக்கவும் சைடில் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், மேலேயும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர், இந்த ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் எடுத்து இந்த மேலே டாப்பில் இருக்குள்ள அந்த டிசைனுக்கு கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டிசைனுக்குமே கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சைடு இருக்க இதுக்கும் நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துறேன். அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்து நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு சாண்டல் கலர் எடுத்து, சாண்டல் கலர் எடுத்து இங்கே கொடுக்குறேன். கலர் சாய்ஸ்லாம் உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லாரும் சந்தோஷமாக ரம்ஜான் கொண்டாடுங்க. நீங்களும் இது மாதிரி கிராஃப்ட் பண்ணிங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்டாக அப்லோட் பண்ணுவோம் பண்ணுறேன். என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னா இப்படி தான் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் எனக்கே பிடிக்கலை, அதனால் அதே ரெட் கலர் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இந்த மணிக்கையும் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பிளாக் கலர் காலி ஆயிடுச்சு, அதனால தான் நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிளாக் கலரே கொடுத்துக்கோங்க. இந்த மணிக்கையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே கொடுத்துக்கோங்க. அந்த கிரேயான்ஸ்க்கு அதுக்கும் எனக்கு வந்து அப்ளை ஆகலை ஸ்கெட்சு. நான் வந்து கொஞ்சம் அழுத்தி அழுத்தி தான் நான் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த கிரேயான்ஸ் கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்குல்ல, அதனால் எனக்கு அப்ளை ஆகலை. நான் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரேயான்ஸ் கொடுங்க.
இங்க கிரேயான்ஸ் இல்லை அப்படின்ட்டா இங்கே பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா கலர் பேப்பர் கூட எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து நான் வந்து உள்ளே கொடுக்குறேன். உள்ள இந்த பர்சனுக்கு நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். நான் அவனுக்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மேலே ஒரு இது ஹாப்பி ரம்ஜான் எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்து இந்த மாணிக்கே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாணிக்கு எழுதி கொடுத்துக்கோங்க. ஹாப்பிக்கு ஒரு கலரும் ரம்ஜான் அப்படின்றதுக்கு ஒரு கலரும் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரே கலரில் கூட எழுதிக்கலாம். என்கிட்ட ஸ்கெட்ச் பென் காலியாயிடுச்சு, கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அதனால் ஸ்கெட்ச் பென் வாங்கணும். இப்போதைக்கு கடை எதுவுமே இல்லைல்ல, அதனால் எடுத்துருக்கேன். இப்போ அங்கே வந்து ரம்ஜான் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து ரம்ஜான் எழுதிக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மணிக்கேவும் ஹாப்பி ரம்ஜான் எழுதியிருக்கேன். ஹாப்பி ரம்ஜான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் எடுத்து அங்கங்கே ஸ்டார் மாதிரி போட்டுருக்கேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரம்ஜானுக்கு வந்து ஸ்டார் மாணிக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஸ்டார் மாணிக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார் பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார் கட் பண்ணி கலர் கலராக கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். நாங்கள் அங்கே ஸ்டார் மாணிக்கே போட்டுக்கிறேன். இந்த மணிக்கேவும் அங்கே நாங்கள் போட்டுக்கிறேன். போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பின்னாடி டபுள் சைடு டேப் போட்டு இங்கே வாலில் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை உள்ள நூல் போட்டு கூட வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மணிக்கு தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.